செல்ல ஆயத்தமா சாட்சி நீதான் உயிரை பச்சம் என்ன ஆயத்தமா தீர்க்கதரிசி நீதான் தீர்த்து பின்னை நோக்காதே வழியில் தடைகள் உண்டு சோர்ந்து நீயும் போகாதே யூதராஜ சிங்கம் வணக்கம் அன்பான ஏஞ்சல் டிவியோட செல்லக்குட்டி சொங்க எல்லாருக்கும் ஏசப்பாவுடைய நாமத்தினாலே ஆன்டியின் வாழ்த்துக்கள். இந்த தடைகளை தாண்டி வா நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். குட்டீஸ், நீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் ஓடி போயிருச்சுல, அதுவும் சீக்கிரமா ஓடுதுல. ஒவ்வொரு நாளும் போறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. போன வாரம் பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இந்த வாரம் நம்ம பார்த்துட்டோம், அப்படிதானே? ஓகே குட்டீஸ், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஸோ திரும்பவும் நம்ம பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பாவுக்கு உண்மையிலேயே நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும், சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கும் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் கூட சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து முன்னாடி உட்காந்துருங்க. உங்கள் கூட நாங்கள் பேச போகிறோம், ஏசப்பா உங்கள் கூட பேச போகிறாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆலோசனையை கொடுத்து ஏசப்பா இன்றைக்கி உங்களை ஆசிர்வதிக்க போறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாமா? வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணீங்களா? ஒவ்வொரு நாள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட போனீங்களா? ஆமாதானே, அப்படிதானே? இல்ல, போய் விளையாடிட்டு வந்து படிப்பீங்களா? போர் அடிக்கும்ல, என்ன பேசிட்டு இருப்ப? ஓ, டாடி கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா உங்க டைம்? அம்மா அப்பா கூட? அப்ப பக்கத்து வீட்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் போய் விளையாட மாட்டீங்க. ஜெனி, நீங்க? படிச்சுட்டு ஏஞ்சல் டிவி பாப்பேன். ஓ, ஏஞ்சல் டிவி பாப்பீங்களா? ஏஞ்சல், நீங்க என்ன பண்ணுவீங்க படிச்சு முடிச்சிட்டு? எங்க டாடி ஹெல்ப் பண்ணுவேன். ஓ, உங்க அப்பா கடை வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் டாடி ஹெல்ப் பண்ணுவீங்களா? கணக்குலாம் நல்லா பாக்க தெரியுமா? நீங்க கடந்த வாரங்கள்ல எல்லாம் ஒரு சில காரியத்தை குறிச்சு நீங்க கற்றுக்கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அத வந்து எதை வந்து நீங்க இன்னைக்கு வர ஃபெயிலியர் ஆகாம ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க? நம்ம டெய்லி இயேசுப்பா கூட பிரேயர் பண்ணி வர்ஷிப் பண்ணி ஆராதிக்கணும். ஆராதிக்கணும், வெரி குட். பரவாயில்லையே, ஷாரன் கை தட்டலாமா? வெரி குட், நல்ல பிள்ளை. பாத்தீங்களா, டெய்லி தேவனோட நம்ம பேசணும், தேவன்கிட்ட ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதானே பேசுறது? ஏசப்பா கூட பேசணும், அவர் பேசுறத நம்ம கேட்கணும், அவரை நல்லா ஆராதிக்கணும். இதை எப்பவுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம லைஃப்ல விட்டுறக்கூடாது. இது ரெகுலரா நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே வரணும். அப்பதான் தேவன் கூட இருக்கிற நம்முடைய ஐக்கியம் வந்து என்ன செய்யணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் நம்ம கத்துக்கிட்டோம்ல, நல்லா துதிக்க துதிக்க
பலன் கிடைக்கும். ஓகேயா? சரி, நீங்க துதிக்கிறீங்க தேவனை குறித்து, நல்லா பக்தி வைராக்கியமா இருக்கீங்க, ஏசப்பாவை ஆராதிக்கணும் அப்படின்ற வாஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா துதிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? ஏசப்பா கூட ஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஏசப்பா கூட ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே, நீங்க சாம் சொல்லுங்க, ஏசப்பாவை துதிக்கணும்னா நமக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்னது? குவாலிஃபிகேஷன்னா நமக்குள்ள இருக்கிற தகுதி. சும்மா போய் நம்ம ஏசப்பாவை துதிச்சா எப்படி வேணாலும் துதிக்கலாம்ல, ஆனா ஒரு ஏசப்பா விரும்புற மாதிரி துதிக்கணும், ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? பாவம் செய்யாம இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது. ஓகே, நீங்க சரண். ஆன்ட்டி, நம்மளே வந்து நம்மளே மறந்து பக்கத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்காம மெய்மறந்து ஆராதிக்கிற, மெய்மறந்து ஆராதிக்கிறேன்னா என்னது? நம்முடைய கவனம் வொர்ஷிப்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலையுமே இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை பார்க்க கூடாது, அல்லது ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க அதை பார்க்க கூடாது. நம்மள முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஏசப்பா கூட ஒன்றிணைந்து நம்ம மறந்து வர்ஷிப் பண்ணோம், அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே? அப்போ ரெவலூஷன் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 4வது அதிகாரத்துல, அதுல என்ன போட்டிருக்கு? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாங்க யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க பாக்கலாம். 24 மூப்பர்கள் இருந்தாங்க. அப்புறம் 4 ஜீவன்கள் இருந்தாங்க. அப்புறம் தேவ தூதர்கள்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வர்ஷிப் பண்ணும்போது யாராவது பக்கத்துல பேசிக்கிட்டு அல்லது வேற ஏதாவது கவனிச்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு ஆண்டவரை வர்ஷிப் பண்ணாங்களா? இல்ல, அவங்கள தன்னைத்தானே மறந்து தன்னுடைய மேன்மைகள், தன்னுடைய சுயம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்னால கலட்டி வச்சுட்டு தேவனை மெய் மறந்து அவங்க என்ன பண்ணாங்க? வர்ஷிப் பண்ணாங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, சரியா? ஆனா இப்ப இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது கூட பிரச்சனை இல்லை. இப்ப என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? கீழ்ப்படியாமல் இருக்கிறது. கீழ்ப்படியாம நம்ம ஆராதனை செஞ்சோம் அப்படின்னா அது ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்காதான் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. கீழ்ப்படியாம வர்ஷிப் பண்ணா ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நீ வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா காலையில எந்திரிச்சதுல இருந்து அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியவே மாட்ற, அண்ணனுக்கு கீழ்ப்படியல, அப்பாவுக்கு கீழ்ப்படியல, தாத்தா பாட்டிக்கு கீழ்ப்படியல, டீச்சருக்கு கீழ்ப்படியல, உங்க சண்டே கிளாஸ் டீச்சருக்கு கீழ்ப்படியல. ஆனா சர்ச்சில் போய் நின்னு நல்லா கண்ணை மூடி உன்னை மறந்து ஆண்டவரை நீ ஆராதிச்சிட்டு இருக்க, அது ஏசப்பா பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன்னா அது ஒரு பாவம். கீழ்ப்படியாமைன்றது ஒரு பாவம், அப்படிதானே? ஏசப்பா கீழ்ப்படிந்தவரா இருந்தாரா கீழ்ப்படியாதவரா இருந்தாரா? கீழ்ப்படிந்தவரா. அவர் சாகுற வரைக்கும், சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தாராம். கீழ்ப்படிந்தவரா தன்னைத்தானே தேவனுக்கு பலியாக என்ன செஞ்சாராம்? கொடுத்தாராம். இப்ப நம்ம ஆராதிக்கிறது கூட தேவனுக்கு பலி செலுத்துற ஒரு காரியம்தான். அந்த காலத்துல ஆராதிக்கிறன்னா என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பலி செலுத்துவாங்க. அதுக்கு பேரு தான் என்னது? ஆராதனை. தேவனை நான் ஆராதிக்க போறேன் அப்படின்ட்டு போனாங்கன்னா என்ன செய்வாங்களா? வெறும் கையா போகாம ஆண்டவருக்கு ஒரு புறா குஞ்சியோ அல்லது ஒரு ஆட்டுக்கடாவோ ஆட்டுக்குட்டியோ இதெல்லாம் எடுத்துட்டு, காளையோ இதே எடுத்துட்டு போய் பலி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களாம். அதுக்கு பேரு தான் அந்த காலத்துல என்னது? ஆராதிக்கிறது. ஆபிரகாம் அப்படிதான் செஞ்சாராம். ஆபிரகாம் போற எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாரோ, ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டாராம், தேவனுக்கு நன்றி சொல்றது. அதுதான் ஆராதனை. அப்போ ஆராதனை செய்யற நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கும் ஆபிரகாமும் அவங்க எங்க போனாங்க? மோரியா மலைக்கு போனாங்களா? அப்போ போகும்போது கீழே வேலைக்காரவங்கெல்லாம் விட்டுட்டு போனாரு. ஆபிரகாம் சொன்னாரு, நானும் என்னுடைய மகனும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வர்றோம் அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரா சொல்லையா? நம்ம வாசி பாத்துலாமா? நீங்க எல்லாம் சந்தேகமா முழிக்கிற மாதிரி இருக்கே, வாசிக்கலாமா? ஜெனிசிஸ் 22:5 வாசிக்கலாமா?
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அப்ப எங்க போறேன்னு ஆபிரகாம் சொன்னாரு அவங்க வேலைக்காரவங்கிட்டலாம்? மோரியா மலைக்கு போய் நானும் என் மகனும் தேவனை தொழுது கொண்டு திரும்பி உங்ககிட்ட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க. போய் என்ன பண்ணாங்க? அங்க போய் பலி கொடுக்க போனாங்க. அப்புறம் ஆண்டவர் அவனை காப்பாத்திட்டாரு, அந்த குட்டி ஈசாக்க. அதுக்கப்புறம் இவங்க ஆண்டவருக்கு அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முள்ளுக்குள்ள சிக்கி இருந்ததுல, அந்த ஆட்டுக்குட்டிய பிடிச்சு அதை கட் பண்ணி அந்த ஆல்டர்ல வச்சு பலி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இதுதானே நடந்த சம்பவம். இதுல ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்படிந்தாரா கீழ்படியலையா? கீழ்படிந்தார். ஏன்னா தேவன் சொன்ன உடனே தன்னோட குமாரனை கூட்டிக்கிட்டு மோரியா மலைக்கு போயிட்டாரு. தான் மகன் கூட பார்க்கல, கீழ்படிஞ்சிட்டாரு. சரி, அப்புறம் இன்னொன்னு பாக்குறோம். ஈசாக்கு அங்க கீழ்படிந்தாரா கீழ்படியலையா? கீழ்படிந்தார். எப்படி கீழ்படிந்தாரு ஈசாக்கு? எப்படி கீழ்படிந்தாரு? தேவனை தொழுது கொள்றதுக்கு எப்படி கீழ்படிந்தாரு? அவரை வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்க அந்த அந்த படுக்கையில் கட்டி போட்ட போ கூட எதுவுமே பேசாம அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சார். பத்தியா, ஈசாக்கு வந்து அவங்க அப்பா தன் கைய கால கட்டி போட்டா கூட அப்பாவுக்கு கீழ்படிந்து அதே இடத்துல தேவனுக்காக தன்னைத்தானே பலியா ஒப்பு கொடுத்து கண்ணை மூடி தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வர்ஷிப் பண்றதுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கீழ்படிதல். கீழ்படிதல் இல்லாம தேவனை நம்ம ஆராதிக்க முடியாது. அப்படி நம்ம கீழ்படியல அப்படின்னா, கீழ்படிதல் அப்படின்னா என்னது? கீழ்படி. ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிருவோமே, நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடி போறவங்கள, நீங்க மொட்டை மாடி அடிக்கடி ஓடிடுவீங்கள, சரண் உங்க மொட்டை மாடிக்கு போவீங்கல்ல, அப்ப நிறைய படிகள் இருக்குமா, அதுல கீழே ஃபர்ஸ்ட் படி என்னதுதான்? அது கீழ்படி. அப்படிதானே, அதானே கீழ்படி. மேல போயிட்டீங்கன்னா அது என்ன படி? மேல்படி. அப்ப கீழ்படி தான் முதல் ஸ்டெப். நம்ம கீழ்படிறது நம்மளை நம்மளே தாழ்த்துறது. அப்படி தாழ்த்தாம இருந்தோம்னா தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. எப்படி ஆயிருவோம்? மேட்டிமை உள்ளவங்களா ஆயிருவோம். கீழ்படியாட்டினா எப்படி பேசுவாங்க? இப்ப ஏதாவது அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கேன், கீழ்படியாத பிள்ளை என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம்? அசட்டை பண்ணும். அப்ப யாரு அசட்டை பண்ணுவாங்க? சாத்தானுடைய பிள்ளை. சாத்தானுடைய பிள்ளைங்க. சாத்தான் என்னைக்காவது தேவனுக்கு கீழ்படிஞ்சிருக்கானா? கீழ்படியாம தானே அவன் கெட்டு போனான். அப்படித்தானே, தன்னை தாழ்த்தாம மேல போய் தன்னை வச்சு பார்த்தான். கீழ்படியில தன்னை வச்சு பார்க்காம எந்த படியில மேல வச்சு பார்த்தான்? மேல இருக்கிற தேவனுக்கு மேல இருக்கிற ஒரு படியில நம்ம உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம ராஜா மாதிரி உட்கார்ந்து எல்லா ஜனங்களும் தெய்வ தூதர்களும் 24 மூப்பர்களும் அந்த ஜீவன்கள் எல்லாம் நம்மள ஆராதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மேல் படியில தன்னை வச்சு பார்த்தான். அவனுக்கு கீழ்படிதலுக்கு வர என்னது இஷ்டமே இல்ல. மேல போயிடணும், பெரிய ஆள் ஆயிரணும். என்ன பெரிய ஆண்டவர், அவருக்கு மட்டும்தான் துதி ஸ்தோத்திரமா, எனக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சனாலதான் அவன் என்ன செஞ்சு போயிட்டான், கேட்டு போயிட்டான். அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த மேட்டிமையான சிந்தனைக்கு இடம் கொடுத்துட கூடாது. அது எப்ப வரும்னா, நம்ம கீழ்படியாம இருக்கோம் பாதிரு, அப்பதான் இந்த மேட்டிமையான சிந்தனைகள்லாம் நம்முடைய மனசுக்குள்ள அப்படியே வந்துடும். சாத்தான் என்ன பண்ணிடுவான், கொஞ்சம் கொஞ்சமா மேட்டிமையான சிந்தனைகளை கொடுத்து அம்மா அப்பா எதிர்த்து பேசுறது. சாத்தான் எப்படி ஆண்டவரை எதிர்த்து பேசினானோ அதே மாதிரி நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? மாமி டாடியே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன நீ கீழ்படியவே மாட்ற, என்ன நீ எதிர்த்து பேசுற அப்படின்னு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்களா இல்லையா? யாரோட அம்மா அப்பா எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க? ஓகே, சாலமோன், லூக்கு, பொம்பளை பிள்ளைலாம் நல்ல பிள்ளைங்களா? சொன்னதே இல்லையா அம்மா அப்பா? பத்தியா, அவங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்போ நம்மள்ட்ட கீழ்படிதல் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனாலதானே அம்மா அப்பா அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம இனிமே என்ன செய்யணும்? கீழ்படியணும். கீழ்படியாம நீங்க என்னதான் வர்ஷிப் பண்ணாலும் ஆண்டவர் அதை
அங்கீகரிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதுல சந்தோஷப்பட மாட்டார். அப்ப நீங்க அம்மா அப்பாவுக்கு முதல்ல கீழ்ப்படியணும். நம்ம கண்ணால அம்மா அப்பாவை பாக்குறோம்ல, அப்ப கண்ணால பாக்குற அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய முடியாட்டினா நான் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிருவேன், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கீழ்ப்படிய முடியுமா நம்மளால? முடியாது. ஏன்னா அவரை நம்ம கண்ணால பார்த்தோமா? உன் கூட எப்பவுமே உன் கையை பிடிச்சி நடந்துகிட்டு உன் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரா? இல்லை இல்லை. அப்ப காணாத தேவனுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிய முடியும்? முதல்ல நம்ம கண்ணால பாக்குற அம்மா அப்பா தாத்தா பாட்டி பாஸ்டர் அங்கிள் பாஸ்டர் ஐயா அப்புறம் சண்டே கிளாஸ் டீச்சர் அண்ணன் தம்பி டீச்சர் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாதான் தேவனுக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியும். இல்லாட்டியும் கீழ்ப்படிய முடியாது. அப்ப நம்மள நம்மளே ஏமாத்துறோம்னு அர்த்தம். அப்படிதானே? இல்ல, நான் உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படுறேன், அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சரியா? அப்ப யாரை போல நம்ம கீழ்ப்படியணும்? ஈசாக்கு. ஈசாக்கை போல நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கணும். அப்படி கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருந்தோம்னா நம்மளால ஒரு மனசா ஆராதிக்க முடியும். அப்புறம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் அந்த ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பாக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 22:17 வசனத்தை வாசிக்கலாமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தியா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? உன் சந்ததியை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. வானத்து நட்சத்திரம், வானத்து நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியுமா? நம்ம நைட்ல வானத்தை பாக்குறோம்ல, அங்க நிறைய ஸ்டார்ஸ் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், மின்னிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டார்ஸ் உன்னால என்ன முடியுமா? அது என்னமா? சூரியனை விட சந்திரனை விட பல மடங்கு பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களா அவங்க. பாத்தீங்களா, அந்த நட்சத்திரங்களாம் ரொம்ப பிரைட்டா இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆபிரகாமுடைய சந்ததினா யாரு? யாரு? இப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு யாரு சந்ததி? நீங்க தானே. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? ஈசாக்கு. ஈசாக்கை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த கீழே உள்ள வசனத்தை பாருங்களேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அப்ப சத்துரு யாரு நமக்கு? பிசாசு. பிசாசோட எல்லா ஆளுகையும் நம்ம என்ன செஞ்சிருவோமா? முறியடித்து போட்டு நம்ம அந்த ஏரியாவெல்லாம் சுதந்திரித்து கொள்வோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்ப என்ன செஞ்சாரு ஏசப்பா? ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்து, இந்த வசனத்துல பாருங்களேன், யார்கிட்ட அன்பு வைத்தாரு? நம்ம மேல அன்பு வைத்தாரு. எந்த ரத்தத்தினால நம்மள பாவங்களற கழுவினாரு? அவருடைய ரத்தத்தினாலேயே நம்ம கழுவிட்டாரு. ஏன் கழுவினாரு தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நம்மை என்னவா மாற்றி இருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப நம்ம எல்லாம் யாரு? ராஜாக்கள். நம்ம எல்லாம் யாரு? ராஜாக்கள். நம்ம தான் இந்த உலகத்தை என்ன செய்ய போறோம்? ஆள போறோம். எப்ப ஆளுகை செய்வோம்? ஏசப்பாவுடைய ஆளுகை இங்க இருக்கும் இல்லையா? 1000 வருடம் அரசாட்சி செய்வார் இல்லையா ஆண்டவர்? அப்ப நம்மெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன ஆளுகை செய்வோமா? ராஜாக்களா இருந்து இந்த பூமியை நம்ம அரசாட்சி செய்வோமா? இத நம்புறீங்களா நீங்களா? ஷேரன், நீங்களா அப்ப ஒரு ராஜாத்தி மாதிரி, எஸ்தர் ராஜாத்தி மாதிரி என்ன செய்வீங்க? சிங்காசனத்துல உட்காந்து உங்களுக்கு ஒரு பட்டணத்தை எல்லாம் கொடுத்துருவாரு, அதெல்லாம் நீங்க ரூல் பண்ணணும். அப்ப பாரு ஏசப்பா நம்மள ராஜாக்களா மாற்றி இருக்கிறார்.
அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? அப்ப எப்படி ராஜாக்களை மாற்றினாரு? அவருடைய ரத்தத்தினால நம்மளை மாற்றி இருக்கிறாரு. அதனால நம்ம ராஜானா சும்மா இருக்கலாமா? சும்மா ராஜா ஸ்தானத்துல போய் உட்காந்துட முடியுமா? ராஜா எப்பவுமே எதிரி நாட்டு ராஜா கூட என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டு ஒவ்வொரு தேசமா ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. ஜெயிச்சு ஜெயிச்சு அந்த சிங்காசனத்துல போய் இந்த ராஜா உட்காருவாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சாத்தான் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு ராஜாவா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கூட ஆளுகை செய்யணும். அதத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? கீழ்ப்படிதல் உள்ள வொர்ஷிப் நம்ம பண்ணும் போலதான் கிடைக்கும். ஈசாக்கை போல அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். முதல்ல வானத்து நட்சத்திரத்தை போல நம்மள ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்க பண்ணுவார். அதுதான் இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்கிறது. சரியா புரிஞ்சுச்சா? ஓகே, சாலமன்ட்ட கேக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்னது நமக்கு? வானத்தின் நட்சத்திரங்களை நம்மளை வந்து வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவார். நம்ம செய்யற ஊழியத்தை நம்மளை வந்து அவ்வளவு மகிமையா தேவன் என்ன செய்வாரு? உயர்த்தி வைப்பாரு. வானத்து நட்சத்திரம் எவ்வளவு உயரத்துல இருக்கு இல்லையா? அது பூமியிலையா மண்ணிலையா கிடக்குது? அழுக்குலையா கிடக்குது? இல்லை இல்ல, அது எவ்வளவு உயர்ந்திருக்கோ அதே மாதிரி ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அது மட்டும் இல்ல, அது என்ன செய்யும்? ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, பிரகாசித்து கொண்டே இருக்கும்ல. அதே மாதிரி நம்மளை பிரகாசம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது பிளஸிங் என்னது? சாத்தானை ஜெயிப்போம். நம்முடைய சத்துருக்களை ஜெயிப்போம். ஜெயிச்சு அவனை கீழே தள்ளிட்டு அந்த ராஜ சிங்காசனத்துல நம்ம உட்காருவோம். இந்த பூமிய சாத்தான் கையில இருந்து மீட்டு கொள்வோம். அதானே, அதானே அர்த்தம்? ஓகே, இந்த ரெண்டு பிளஸிங் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிக்கணும். அப்ப கீழ்படியாம யாரும் போய் வர்ஷிப் பண்றேன்னு சொல்லக்கூடாது. சரியா? அம்மா அப்பா கீழ்படியாம, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம, நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நானும் ஆண்டவரை வர்ஷிப் பண்றேன், நானும் தேவனை தொழுது கொள்றேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கீழ்ப்படிந்து தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சரியா? அது ரொம்ப கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாமா? 1 சாமுவேல் 15:22 இதை வாசிக்கலாமா? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாத்தீங்களா? அப்ப எது பலி செலுத்துறதை காட்டிலும் பலி வந்து ஆராதனைக்கு சமம்னு சொன்ன, நீ ஆராதிக்கிறதை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். நீ கீழ்ப்படியாம என்ன ஆராதனை செஞ்சாலும் தேவன் அதுல பிரியப்பட மாட்டாரு. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறாரு. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பலி செலுத்துவதை காட்டிலும், நீ மணிக்கணக்க ஆராதிக்கிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முதல் ஸ்டெப். அது கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய ஆராதனையில சந்தோஷப்படுவார். அப்படிதானே? சரி, ஓகே. இனிமே அப்படி செய்வீங்களா? ஆண்டி, ஓகே. அப்ப நீங்க இனிமே என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிக்கணும். செய்வீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? சொல்லுவேன்டி. கண்டிப்பா செய்யணும். அப்பதான் இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் பேசலாமா? பேசலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடைசி காலத்துல தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததியா நீங்க இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா தேவனை ஆராதிக்கும் பொழுது கீழ்ப்படியாம நீங்க ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த ஆராதனையில பிரியப்படவே மாட்டாரு. சோ அதனால இனிமே நீங்க என்ன செய்யணும்? இந்த நிமிஷத்துல இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது ரெண்டையும் செஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்க தேவனை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை உங்களுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும். சரிங்களா? உங்க சண்டே கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி முதல்ல கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் தான் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்றத நீங்க தைரியமா சொல்லி கொடுக்கணும். ஓகேயா? ஓகே, கண்டிப்பா நீங்க செய்வீங்க. ஏன்னா நீங்க கடைசி கால யுத்த சேனை. ஓகே, இன்னைக்கு நாங்க கிளம்புற நேரம் வந்துருச்சு குட்டீஸ். இப்ப நம்ம குட்டீஸ் எல்லாரும் உங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஓகேயா? பாய் குட்டீஸ், பாய் சொல்லிடலாமா?